வணக்கம். நான் இப்போது ஒரு பசலைக்கீரை துவரை கொட்டை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஹெல்தியானது இது. அது வந்துட்டு வயிற்று புண்ணு வாய் புண்ணு எது இருந்தாலும் நீக்கிடும். ரொம்ப ஹெல்தியான டிஷ், அது ஆரோக்கியமான உணவு. பசலைக்கீரை துவரைக்கொட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்களை காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ கீரையை தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா 2 முறை வாஷ் பண்ணி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். துவரைக்கொட்டை உரித்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பேரிகை மிளகாய் 15-20 குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பேரிகை மிளகாய் கிடைக்கலன்னா சிகப்பு மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை பழ அளவு, புளி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த கிரேவிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரைஸ் வர்மச்சில்லி சேமியாவில் ஒரு டிஷ்ஷு சிம்பிளானது செய்ய போகிறேன். அதிகமான இன்க்ரீடியன்ஸு தாளிப்பு எதுவும் கிடையாது. சேமியா உப்பு எண்ணெய் மட்டும் அதுக்கு தேவையான பொருள். இப்போ இது முதல்ல பசலைக்கீரை துவரை கிரேவி செய்ய போகிற செய்முறையை பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வைக்கணும், துவரைக்கொட்டை வேக வச்சுருக்கு. குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். குக்கரில் தண்ணி ஊற்றி துவரைக்கொட்டை போட்டு வேக வைக்க போகிறோம். துவரைக்கொட்டை வச்சு 3 விசில் விடணும். இது துவரைக்கொட்டை வேகிறதுக்குள்ள பக்கத்தில் அடுப்பில் கீரை பசலைக்கீரை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கீரை வெங்காயம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி இப்போ பசலைக்கீரை பொடியாக நறுக்கணும். பசலைக்கீரையை போடுறோம். கீரையை போட்டுட்டு வேக வைக்க போகிறோம். கீரையை கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப் போட போகிறோம். போடுறேன். கீரை வெங்காயம் ரெண்டையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போது இங்கே கீரை வெந்துட்டு இருக்கு. இந்த அதுக்குள்ளாக நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். அது 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். 1 கப் தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி
ஊற வச்சு அதே போட்டுக்கிறேன். இது மிளகா, பேடிக்கை மிளகா 15 மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்திக்கலாம். பேடிக்கை மிளகா கிடைக்கலன்னா சிவப்பு மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். மசாலுக்கான பொருட்கள் தேங்காய் 1 கப்பு, 15 பேடிகை மிளகாய், புளி சேர்த்து இப்போ அரைச்சிக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய், மிளகாய், புளி 3 சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன். கிரேவி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். துவரக்கொட்டை வெந்துடுச்சு, இதையும் எடுத்து இப்போ வெங்காயம், கீரை, வெந்த வெங்காயம் கீரையோடு சேர்த்து துவரக்கொட்டையை அதோடு சேர்த்து 5 நிமிஷம் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதோடு சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த கீரைக்கு துவரைக்கு உப்பு பிடிக்கிறதுக்கு 1-5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுறோம். இப்போ இது கீரை, துவரக்கொட்டை, வெங்காயம் 3 உப்பு சேர்த்து வெந்தாச்சு. இப்போ கீரை, கொட்டை, உப்பு சேர்த்து வெந்திருக்கு. அதோட மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலா சேர்த்து 5 நிமிஷம் கூட கொதிக்க விடலாம். நல்லா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துடும். அது கொதிச்சுட்டு இருக்கு. 5-10 நிமிஷம் கொதிக்கலாம். அதுக்குள்ளாக இங்கே எண்ணெய், வெங்காயம் தாளிப்பு கொடுக்குறோம். தாளிப்புக்கான எண்ணெயை 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் எதுவும் சேர்த்து மாட்டோம். எண்ணெயோட வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து வதக்கி தாளிப்பு போடுறோம். தாளிக்கும் போது மிதமான எண்ணெயில் தாளிச்சுக்கணும். மிதமான தீயில வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்ச நேரம் மாறிடுச்சு.
போடலாம். பால் பதத்திட்டு இதோட சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா கலந்துட்டுருங்க. கொதிக்குது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ கிரேவி தயாராகிடுச்சு. அதுக்கான ஒரு வர்ம சில்லி சேமியா வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அது செய்கிறது பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறேன். பாத்திரம் வச்சு இந்த சேமியா முழுகிற வரி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடான அப்புறம் அது சேமியா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி சூடானதுக்கப்புறம் சேமியா போடணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நாம் சேமியாவை சேர்த்துக்கிறோம். வர்மச்சில்லி ரைஸ் சேமியா சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் வெந்தா போதும். மூணு நிமிஷத்தில் அது வெந்துடும். சுடு தண்ணியில் போட்டு இருக்கிறதுனால நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதைய வடிகட்டி பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறோம். ஸ்டவ் அணைச்சிட்டு இப்போ பச்சை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு வடிகட்டி பாத்திரத்தில் வடிச்சுக்கிறோம். பாருங்க, பச்சை தண்ணி ஊற்றி வடித்ததுனால நல்லா உதிர் உதிராக வரும். ஒட்டாமல் ஸ்டிக்கு ஸ்டிக்க இல்லாமல் நல்லா பாருங்க உதிர் உதிராக இருக்குது. இப்போ இது வர்ம சில்லி ரைஸ் சேமியா இடியாப்பம்னு கூட சொல்லுவாங்க. இது தயாராகிடுச்சு. இப்போ அரிசி சேமியா வர்ம சில்லி சேமியா தயாராகிடுச்சு. அதுக்கு ஒரு கிரேவி பசலைக்கீரை தோரை கொட்டை வச்சு கிரேவி செய்திருக்கேன். இப்போ இந்த பசலைக்கீரை தோரைக்கொட்டை கிரேவி தயாராகிடுச்சு. அது கூட சைட் டிஷ்ஷாக வர்ம சில்லி சேமியா ரைஸ் சேமியா செய்திருக்கேன். அது தயாராகிடுச்சு. இது ரெண்டையும் காம்பினேஷனு ரொம்ப நல்லா இருக்கும். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.